9th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற போர் தொழில் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை விக்னேஷ் ராஜா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுதான் இவரோட ஃபர்ஸ்ட் படம். சரத்குமார் எஸ்பி லோகநாதன் அப்படின்ற கேரக்டரில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக அசோக் செல்வன், பிரகாஷ்னு போலீஸ் ரோலில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. நிக்கிலா விமல், வீணா அப்படின்ற கேரக்டரில் இந்த ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி கலைசெல்வன் சிவாஜி பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. ஸ்ரீஜித் சாரங் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிம்க்கு. இந்த ஃபிலிம்க்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆப்லோஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல திறமையான அதே சமயம் இலகுன மனசு கொண்ட போலீஸ் ஆஃபீஸர் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. அங்கே ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான சீனியர் ஆஃபீஸர் இருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. வில்லனான சீரியல் கில்லர் இன்னும் யார் அப்படின்னு ரிவீல் பண்ணலை. படம் ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். ட்ரெய்லர் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ இந்த படம் June 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற விமானம் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா மூவி. இந்த படத்தை சிவபிரசாத் யானலா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சமுத்திரகனி ஹேண்டிகேப் ரோலில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காரு. மாஸ்டர் த்ருவன் மெயின் லீடாக, சமுத்திரகனியோட பையனாக இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. மீரா ஜாஸ்மின் ஒரு கேரக்டரில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அனுஷியா பரத்வாஜ் ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க. ராகுல் ராமகிருஷ்ணா ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. தன்ராஜ் ஒரு ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நான் கடவுள் ராஜேந்திரன் காமெடி ரோல் இந்த ஃபிலிமில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மியூசிக் சரண் அர்ஜுன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. விவேக் கலைப்பு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் மார்த்தாண்ட் கே வெங்கடேஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு கிரண் கோர்பெட்டி அண்ட் சி ஸ்டுடியோஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹேண்டிகேப்டான அப்பா அவன் பையனோட ஆசையான ஃப்ளைட்டில் போகணுன்றதை நிறைவேற்ற நினைக்கிறான். அதுக்கு அவன் என்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இப்போ இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தெலுங்கு டேரக்டர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. June 9 அன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற டக்கர் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிம். இந்த படத்தை கார்த்திக் ஜி கிருஷ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் சித்தார்த் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக திவ்யான்ஷா ஹவுஷிக் ஹீரோயினாக இந்த ஃபிலிமில் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு காமெடி ரோலில் நடிச்சிருக்காரு. அபிமன்யு சிங் வில்லன் ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் ஒரு ரோலில் இந்த ஃபிலிமில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சுஜாதா சிவகுமார் ஹீரோவோட அம்மாவாக நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி விஜயநாதன் முருகேசன் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜிஏ கௌதம் இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. நிவாஸ் கே பிரசனா இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டீனேஜ் பையன் பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு ஒரு பணக்கார பொண்ணு காசுலாம் முக்கியம் இல்லை, அதை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. கார்த்திக் ஜி கிரிஷ் ஆல்ரெடி 2017 கப்பல் அப்படின்ற படம் எடுத்திருந்தார். அந்த படம் ரொம்பவே சூப்பராக காமெடியாக இருக்கும். வைபவ் நடிச்சிருப்பாரு. இப்போ இந்த படமே 2019 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது. கொரோனானால போஸ்ட்பாண்ட் ஆகி இப்போ ஒரு வழியாக 9th June அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் தெலுங்குலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படம் June 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 8th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரைஸ் ஆஃப் த பீஸ்ட் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபிலிம். ஹாஸ்ப்ரோஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டாய் லைன் பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம். இது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபிலிம் சீரீஸோட 7th ஃபிலிம். 2018 ரிலீஸ் ஆன பம்பிள் பீக்கு அடுத்து ரிலீஸ் ஆகுது. இது 2007 ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் படத்தோட ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இந்த படத்தோட கதையாக இருக்க போகுது. ஸ்டீவன் கேபிள் ஜூனியர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பாராமவுண்ட் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. $200 million பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்திருக்காங்க. இது இந்தியன் லாங்குவேஜான தமிழ் தெலுங்கு ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஃபிலிம் June 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற பெல் அப்படிங்கிற மூவியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. ஆர் வெங்கட் புவன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் குரு சோமசுந்தரம், ஸ்ரீதர் மாஸ்டர், நிதிஷ் வீரா, பீட்டர் சக்கரவர்த்தி, துர்கா, ஜோசஃபைன் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு ராபர்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, இயற்கை மருத்துவத்தோட சிறப்புகள் பற்றியும் பழந்தமிழர்களோட மருத்துவம் சார்ந்த கண்டுபிடிப்புகள் பற்றியும் சொல்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு புரோஹன் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் June 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9th June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். கொல்லா, இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. சுராஜ் வர்மா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பாபி சஞ்சய் சேர்ந்து ஸ்டோரி எழுதியிருக்காங்க.
இந்த படத்தில் ரஜிஷா விஜயன், பிரியா பிரகாஷ் வாரியர், வினய் ஃபோர்ட் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷான் ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஃபிலிம்க்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக ஓ பேபி, இது ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் ட்ராமா மூவி. ரஞ்சன் பிரமோத் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் திலீஷ் போத்தன், சாஜி சோமன், ரகுநாத் பலேரி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு லிஜின் பமினோ மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி அருண் சலேல் பண்ணியிருக்காங்க. சாஞ்சித் முகமது இந்த ஃபிலிம்க்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9 June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற தெலுங்கு மூவிஸ் பற்றி பார்க்கலாம். டக்கர், இது ரொமான்டிக் ஆக்ஷன் ஃபிலிம். கார்த்திக் ஜி கிருஷ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2014 ரிலீஸ் ஆன கப்பல் படம் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். இப்போ இந்த ஃபிலிமில் சித்தார்த், திவ்யன்ஷா கௌஷிக், யோகி பாபு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு டீனேஜ் பையன் பணக்கார ஆகணும்னு ஆசைப்படுறான். இன்னொரு பணக்கார பொண்ணு காசுலாம் முக்கியம்ல, அதை வச்சு சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரோட் ட்ரிப் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அப்போ ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் கேங் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததான் விமானம். இது ஒரு எமோஷனல் ஃபேமிலி ட்ராமா மூவி. சிவபிரசாத் என்னால் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் சமுத்திரகனி, மீரா ஜாஸ்மின், அனுஷ்யா பரத்வாஜ், ராகுல் ராமகிருஷ்ணா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. ஒரு ஹேண்டிகேப்டான அப்பா அவன் பையனோட ஆசை நிறைவேற்ற நினைக்கிறான். அவனுக்கு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு ஆசை. அதுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இது தமிழ், தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததா ஆனந்தா, இது ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. இப்போ இது எல்லா ஃபிலிமுமே ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அன்ஸ்டாப்பபிள், இது ஒரு காமெடி ட்ராமா மூவி. டைமண்ட் ரத்ன பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் விஜய் சன்னி, சப்தகிரி, நக்ஷத்ரா, ஆஷக் கான் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. பீம் சிசிலரியோ இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் இன்டென்டி ராமாயணம். இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. சுரேஷ் நரெல்லா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் நரேஷ் விஜய கிருஷ்ணா, ராகுல் ராமகிருஷ்ணா, நாவியா சாமி, சுராபி பிரபாவதி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் கௌஷிகா வர்மா தமயந்தி. இது ஒரு த்ரில்லர் ட்ராமா மூவி. இப்போ இந்த ஃபிலிமும் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. 9 June 2023 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற கனடா மூவிஸ் பற்றி பார்க்கலாம். தர்பார், இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. மனோகர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக்கும் இவரே இந்த ஃபிலிம்க்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு. இவர் கூட சதீஷ் ஜான்வி லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி எஸ் சாம்ராட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜூன் 9 அன்னைக்கு இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததாக கடாயுதா, இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸ்ரீவத்சராவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் சுமித், சது கோகிலா, ஐயப்பா, பி ஷர்மா லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் விஸ்கிங் சோலமன் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. மெலோடி ட்ராமா, இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. மஞ்சு கார்த்திக் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் ராஜேஷ் நட்ராங்கா, அனு பிரபாகர், ரங்கையனா ராகு லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் கிரண் ரவீந்திரநாத் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபிலிம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்ததான் மாதே மதுவே, இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி. மிஸ்ஸஸ் ராஜு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிமில் டாக்டர் வி கே நரேஷ், பவித்ரா லோகேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் சுரேஷ் பாப்லி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு விஜயகிருஷ்ணா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் ஜூன் 9 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.